மாணவர்களை அடிப்பது மாணவர்களின் மனநலத்திற்கும் உடல் நலத்திற்கும் கேடானது. பீடிங் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் இன்ஜூரியஸ் டு பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். என்னதான் நம்ம ஸ்கூல் லைஃபுக்கு திரும்ப போகணும்னு ஆசைப்பட்டாலும் யாரும் இந்த நாளன்னைக்கு திரும்ப போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த நாளை நினைச்சு பயப்படாதவங்க ஸ்கூல் டேஸ்ல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாத ஸ்கூல் டேஸ் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா இருக்கே டே பேப்பர் கொடுப்பாங்களாடா டே டே நீ பேப்பர் கொடுப்பாங்களாடா பின்ன டே அந்த சார்ல எக்ஸாம் எழுதினாலே கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாராமாடா டே தீந்தோண்டா ஒரு மார்க் கூட வராதுடா டே சும்மாறா இவன் பயந்து நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கான் ஸ்ரீஜா என்ன சசி இன்னைக்கு ஸ்டாஃப் ரூம் போனி இல்ல மனோஜ் சார் பேப்பர் கரெக்ட் பண்ணிட்டாரா எனக்கு தெரியலையே ஆனா சார் டெஸ்க்ல பேப்பர் இல்ல டேய் சசி என்னடா இந்த டைம் क्वेश्चन பேப்பர் மாதிரி ஆன்சர் பேப்பரையும் தூக்கிட்டு போல இருக்குது எதுக்கும் செக் பண்ணிக்கோ 12th நினைச்சு 7th பேப்பரை தூக்கி இருக்க போற எல்லாம் உனக்கு டேய் 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 அவர் பத்தி உனக்கு தெரியாதே அவர் கண்ண நீ கூட்டிட்டு போவாரு அவர் இன்னைக்கு லாபுக்கு தான் கூட்டிட்டு போவாரு Rajesh, bring me the papers. This paper? Yes, bring it. Yes, sir. 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 சிந்து எக்ஸாம் நல்லா பண்ணிருக்கல்லடி பாஸ் ஆயிருவல்ல பாஸ் ஆயிருவேண்டி ஒன் மார்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கல்ல வீட்டில் போய் செக் பண்ணியா எல்லாமே கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் முருகா காப்பாத்தி நிவி அவ மேலே உனக்கே அடி அக்கற அவளை பார்த்து தாண்டி எக்ஸாமே எழுதியிருக்கேன் காலையில் என்ன சாப்பிட்ட இட்லி சார் இட்லி மட்டும் வச்சு சட்னி இல்லாமல் கொடுத்தா சாப்பிடுவியா சாப்பிட மாட்டேன் ஆ சாப்பிட மாட்டேன் பாதி படம் நீ வரைஞ்சி வச்சிருவேன் மீதி உட்காந்து நான் வரையிறதா அனீஷ் சார் வெரி குட் 99 மார்க்ஸ் நைஸ் நெக்ஸ்ட் டைம் வந்தா சென்டர் மார்க்கணும் சரியா அருண் சார் பிரசன்ட் பண்ணிருக்கீங்க போல பாருங்க சார் எப்படி பண்ணிருக்காருன்னு கோடு போட்டு தள்ளி இருக்காரு வாங்க சார் வாங்க செமையா பிரசன்டேஷன் பண்ணிருக்கீங்க அடிக்க மாட்டேன் வாங்க
இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க, கை கொடுங்க, கை கொடுங்க சார். இந்த கையில் தானே பண்ணீங்க, ஆ கோடு கோடாக போட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டீங்க. ஆன்சர் எப்போ சார் அடுத்த எக்ஸாம்லையா? அடுத்த எக்ஸாம்ல எழுத போறியா? என்னை பார்த்தா கேனை மாதிரி தெரியுதா? எப்போ எழுதுவ எக்ஸாம்? ஆன்சர் எப்போ எழுதுவ? ஆன்சர் எப்போ எழுதுவ? எப்போ எழுதுவ? ஆன்சர் எழுதுவ? ஒரு வரி எழுதிருக்கியாடா? ஒரு வரி எழுதிருக்கியா? போ பாருங்க எப்படி பண்ணிருக்காரு சார், எப்படி பிரசர் பண்ணிருக்கான்னு பாருங்க. போ ஆளும் தாடி. அடுத்து இவரா? சசிகுமார். வாங்க சசிகுமார், வாங்க சார். உங்க பேப்பர் தான் இருக்கிறதுலே வெயிட்டா இருக்கு. பக்கம் பக்கமா எழுதிருக்கீங்க, 40 பேஜ் எழுதிருக்கீங்க. பேஜுக்கு ஒரு மார்க் வாங்கியிருந்தா கூட 40 மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்கலாம். ஆமா ஸ்ரீஜா, இவர் ஒரு ஆன்சர் எழுதியிருக்காரு. வாட் இஸ் நியூக்ளியர் ஃபிஷன்? படி. Nuclear fission is a nuclear fission. Nuclear fission is also called as nuclear also. Fission. Nuclear fission is derived from the fish in Arabian Sea. Since once he ate nuclear, nuclear fish will be very small but gigantic. This was seen by a man in National Geography named Shan. So combining these three, it become nuclear plus fish plus Shan equal to nuclear fission. பாருங்க சார் எப்படி டிரைவ் பண்ணிருக்காரு. இதுல கடைசில என்ஸ் ப்ரூவ் வர ப்ரூவ் பண்ணிருக்காரு. இதுக்கு நீ எவ்வளவு மார்க்மா போடுவ ஸ்ரீஜா? ஒரு மார்க் கூட போட மாட்டேன் சார். வீட்ல போய் அப்பா மாட சொல்லி எருமை மாடு போய் போ, அதான் உனக்கு கரெக்டா இருக்கும். சரி அப்பா போ. போடா சிவன். சரிடா வாடா. குட், பாஸ் ஆயிட்ட. பாஸா? யார் பெற்ற மகளோ நீ, யார் பெற்ற மகளோ, இந்த கிளாஸ் கும்பிடும் குலசாமி இவள். அடி நீ தந்த பிட்டுக்கு ஈடில்லை, இந்த மார்க் போடும் நேரத்தில் நீ இல்லை. சார் 65க்கு 54னு போட்டு வச்சிருக்கீங்க சார். அப்படியா சார்? சார் எனக்கு 10 மார்க்ஸ் அதிகம் வருதுங்க சார். 45 மார்க்ஸ் வருதுங்க சார். சாமான் சார் 45 மார்க்ஸ். 10 மார்க் கம்மியாக தாண்டா வருது. இந்தா 25. அடுத்த தடவை நல்லா படிச்சரியா. சார் எனக்கு நீங்கள் 85 தான் சார் போட்டிருக்கீங்க. ஆமாம் சார். சரி சரி, வெரி குட் வெரி குட். தேங்க் யூ சார். சார் ப்ளீஸ் சார், சார் என்னடா ஹாஃப் மார்க் மட்டும் போடுங்க சார் ப்ளீஸ் சார். ஏ பிரசாந்த் எவ்வளோ மார்க்டா? 30 மார்க் தான் வாங்கியிருக்க நிவேதா. நீ எவ்வளோ? 65. 65? ஏ உனக்கு எப்படி கம்மியாகும், நானே உன்னை பார்த்து தான் எழுதினேன். பாரு ஏ இங்க பாரு, இந்த டயகிராம் கொடுங்க, மார்க்கே போடல. உனக்கு போட்டிருக்காங்களா? இங்க பாரு, நான் போய் கேட்டு வரேன். ஆ சார் கேட்டு பாஸ் ஆகுறேன் பாரு. சார் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஹாஃப் மார்க் இல்ல நிஷ்மா, இல்ல கரெக்டா தான் சார். சார் இந்த டயகிராமுக்கு எதுக்கு மார்க் போட்டிருக்கீங்க? எனக்கு மார்க் போடல சார். யாருக்கு போட்டிருக்கேன், யாருக்கு போடல சார்? அந்த பேப்பரில் போட்டிருக்கீங்க சார், என் பேப்பரில் போடல. இப்போ ரெண்டு பேப்பர்லேயும் ஒன்று தான் இருக்கா? ஆமாம். யார் பேப்பர் இது சார்? நிவேதாவோடது சார். நிவேதிதா கம். என்ன அச்சடிச்ச மாதிரி இருக்கு? யார் யாரை பார்த்து காப்பி அடிச்சா? காப்பி பண்ணல சார். காப்பி அடிக்கல நீ? இல்லை சார். யார் யாரை பார்த்து காப்பி அடிச்சது? காப்பி பண்ணல சார். இங்க பாருங்க சார், நான் பிளாக் இங்க் ஹைலைட் எல்லாம் பண்ணி எழுதி இருக்கங்க சார். சார் நானும் காப்பி அடிக்கல சார். நீ போமா. थैंक यू சார். முருகா தப்பிச்சنا சாமி. டேடியா இவ்ளோ தூரம் சொல்லி சார் காப்பி அடிச்சிருக்கே என் கிளாஸ். சார் சத்தியமா காப்பி அடிக்கல சார். பின்ன எப்படி அதே மாதிரி எப்படி வந்து லூசானா? அரே சார் ஐ டிட் காப்பி சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். கையிடு மேன், கை விக்கிற. நாளைக்கு உங்க அப்பா சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் சார் கெட்டாஸ் சார் சார். ஸ்டூடண்ட்ஸ் எவரிபடி ஷுட் கெட் சைன் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ் டுமாரோ. ஓகே அருண். அருண் ஓகே சார். ஓகே சீ யூ டுமாரோ சார். சார் சார் நான் கேட்டது சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இமே காப்பி அடிச்சு பார் சொல்லிட்டேன். காப்பி அடிக்கிறவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏய் வீட்டுக்கு போனா செத்தடா, மார்க்க பாறா. எது நம்மளா, நான் ஏன்டா அடி வாங்க போறேன்? இங்க பாறா.
ரெட் பென்னு 12 எப்படி 72 மாறுதுங்கத மட்டும் பார். என்னடா பண்றான்? டடடடே 72. நானாவது 19 மார்க் வாங்கிருக்கேன்டா. நீ முட்டை மார்க் வாங்கிருக்கடா. டேய் ராஜேஷ், எக்ஸாம் வால்ல பொளப்பு கெட்டு கோடா போட்டதனால என்ன முட்டாளன்னு நினைச்சியாடா? எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு எல்லா ஆன்சரையும் ஃபில்அப் பண்ணி முட்டைக்கு முன்னாடி 10 போட்டு நம்ப மாட்டாங்க. முட்டைக்கு முன்னாடி 8 போட்டு 80 out of 100 வாங்க போறேன்டா.